திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொள்ளை நடைபெற்ற 4 ஏடிஎம் மையங்களில் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்த தகவலை எமது செய்தியாளர் பாண்டியன் விளங்க கேட்கலாம். பாண்டியன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ஏடிஎம் மையங்களை உடைத்து சுமார் 75 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில், 10வது தெரு, தேனிமலை, கலசப்பாக்கம் மற்றும் போலூர் பேருந்து நிலையம் ஆகிய 4 ஏடிஎம் மையங்களில் தடய அறிவியல் துறையினர் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 4 ஏடிஎம் மையங்களில் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை பல்வேறு குழுக்களாக பிரிந்து நகரில் பல்வேறு இடங்களில் சந்தேகத்துறை நபர்கள் யாரேனும் உள்ளார்களா எனவும், திருவண்ணாமலை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் தனியாக ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் வடமாநிலம் சென்று கொள்ளையிட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தகவலுக்கு நன்றி பாண்டியன்.